அடுத்து வருவது விரைவு செய்திகள். நிவர் புயல், கொரோனா தொற்று பரவல் போன்ற காரணங்களுக்காக பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கப்படுவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவைக்குட்பட்ட கடத்தூர், கூடக்கரை, நம்பியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 38,73,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். மேலும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியையும் அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளவர்களில் 5,000 பேருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். கிராமப்புற மாணவர்கள் நகரங்களுக்கு சென்று கல்வி கற்கும் நோக்கத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாநகராட்சியில் உள்ள 15 அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 636 மாணவர்களுக்கு அமைச்சர் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர், 7.5% உள்ஒதுக்கீட்டின்படி அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவு நனவாகியுள்ளதாக கூறினார். நபார்டு வங்கியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட கடன் வழங்குதலுக்கான மாநில அளவிலான கருத்தரங்கு இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக அரசின் முதன்மை செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகள் பயிர் சாகுபடியோடு இணைந்து மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கூடுதல் தொழில்களையும் ஊக்குவித்து அவர்களின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்த அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார். அதேபோல் விவசாயத்தை ஊக்குவிக்க மாவட்டந்தோறும் வேளாண் விளைபொருட்கள் பதப்படுத்தும் மையங்களை அரசு உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடலூர் மாவட்டத்தில் நிவர் மற்றும் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட சோளம், பருத்தி, உளுந்து உள்ளிட்ட பயிர்களை மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமூரி நேரில் ஆய்வு செய்தார். பயிர்கள் சேதம் முறையாக கணக்கீடு செய்யப்படவில்லை என்ற விவசாயிகளின் புகாரை அடுத்து திட்டக்குடி மற்றும் வேப்பூர் வட்டாரங்களில் பயிரிடப்பட்டுள்ள நிலங்களை ஆட்சியர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 33% மேல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும், அதற்கு கீழ் சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீடு மூலம் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறினார். அமெரிக்க துணை தூதரகம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனமும் இணைந்து சென்னை பெண் தொழில் முனைவோருக்கான பயிற்சியை வழங்கியுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த பயிற்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 40 மகளிர் கலந்து கொண்டனர். பெண்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் உள்ள தடைகளை போக்கும் வகையில் இந்த பயிற்சி வழங்கப்படுவதாக அமெரிக்க துணை தூதரக அதிகாரி ஜூடி டிராவிங் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இறந்த யானையின் தந்தங்களை விற்க முயன்ற வனத்துறை ஊழியர் 2 பேர் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி அருகே ஆழியார் வனப்பகுதியில் இறந்து கிடந்த யானையின் தந்தங்களை எடுத்து விற்க முயன்ற வேட்டை தடுப்பு காவலர் மற்றும் தற்காலிக பணியாளர் மற்றும் இதில் தொடர்புடைய 4 பேரையும் பொள்ளாச்சி வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 கிலோ எடை கொண்ட 2 யானை தந்தங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.